வணக்கம். நமது தேசிய சிந்தனை கழகம் தமிழகம் வழங்கும் தேசத்தை காத்தல் செய்வோம் என்னும் தொடர் சொற்பொழிவு வரிசையில் இன்று அமரர் ஸ்ரீ மொரார்ஜி தேசாய் பிறந்த நாள் 29/2/1904. சிற்றுரையாற்றுபவர் கோவை அவினாஷ்லிங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ராஜா அவர்கள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் பிப்ரவரி 29 தேதிதான் இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரரும் முன்னாள் பிரதமர் ஸ்ரீ மொரார்ஜி தேசாய் அவர்களின் பிறந்தநாள் என்பது ஆச்சரியமான ஒன்று. இந்த வகையில் அவரின் 125வது பிறந்தநாள் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நேர்மையான மனிதர், உண்மையான காந்தியவாதி, அதே சமயம் பிடிவாதக்காரர், பழமைவாதி என்றும் விமர்சனங்கள் உண்டு. பிப்ரவரி 29 பிறந்ததாலோ என்னவோ மிகவும் வித்தியாசமான மனிதர் ஆவார். இறுதி வரை சத்தியத்தை கடைபிடித்தவர். விளைவுகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் கொள்கைப்படியே இறுதி வரை நடந்தவர். தற்கால அரசியலுக்கு சற்றும் பொருத்தமில்லாதவர் என்றும் சொல்லலாம். எளிமையின் பிறப்பிடம், தான் நினைப்பதை வெளிப்படையாக சொல்லும் தைரியசாலி. இம்மாமனிதரின் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் 1896 பிப்ரவரி 29 அன்று குஜராத் மாநிலத்தின் பல்சார் மாவட்டத்தில் உள்ள பதேலி கிராமத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார். குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய தந்தையின் போதனையில் வளர்ந்தவர். அவர் 2 உயரிய குணங்களை தன் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார். 1 நேர்மை, மற்றொன்று கடின உழைப்பு. தன் இறுதி மூச்சு வரை இந்த 2 குணங்களை கடைபிடித்தார். தன்னுடைய பள்ளிப்படிப்பை தூய பர்சார் உயர்நிலைப் பள்ளியிலும், கல்லூரி படிப்பினை 1918 வில்சன் சிவில் சர்வீஸ் கல்லூரியிலும் பயின்றார். அதன் பிறகு துணை ஆட்சியராக, அதாவது டெப்டி கலெக்டராக 12 ஆண்டுகாலம் பணியாற்றினார். பின்பு 1930 அப்பணியை விட்டு விலகி ஆங்கில அரசுக்கு எதிராக நடைபெற்ற காந்திஜி அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். சுதந்திர போராட்டத்தின் போது திரு தேசாய் அவர்கள் 3 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1931 அகில இந்திய காங்கிரஸ் குழுவில் அவர் உறுப்பினராக இணைந்தார். 1937 மும்பை மாகாணத்தில் அமைந்த காங்கிரஸ் ஆட்சியில் வருவாய் மற்றும் வேளாண்மை துறை இணை அமைச்சராக பணிபுரிந்தார். மகாத்மா காந்தியால் துவக்கப்பட்ட சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றார். திரும்பவும் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். 1946 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மும்பை மாகாண உள்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பதவியேற்றார். 1952 பம்பாயின் முதல் அமைச்சராக பதவியேற்றார். ஏழை மக்களும் கிராமங்களிலும் எந்த வசதிகளும் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையை வாழ அடிப்படை வசதி கிடைக்கும் வரை சோசியலிசம் குறித்து பேசுவதில் அர்த்தமில்லை என்று அவர் நம்பினார். இவருடைய ஆட்சியின் காலத்தில் வளர்ச்சிக்கான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. இவருடைய அரசு மற்ற மாநிலங்களை விட முற்போக்கு சிந்தனையுடன் செயல்பட்டது. 1967 திரு தேசாய் திருமதி இந்திரா காந்தி அமைச்சரவையில் துணை பிரதமராக பணிபுரிந்தார். 1975 அவசர கால சட்டம் கொண்டுவரப்பட்ட பொழுது தேசாய் கைது செய்யப்பட்டு தனிச்சிறையில் அடைக்கப்பட்டார். 1977 நாடாளுமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது விடுதலை செய்யப்பட்டார். அத்தேர்தலில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து ஜனதா முன்னணி பெரும்பான்மை பெற்றது. 1977 மார்ச் 4 இந்தியாவின் 6வது பிரதமராக பதவியேற்றார். ஆனால் இவருடைய ஆட்சி 2.5 ஆண்டே நீடித்தது. இந்த குறுகிய காலத்தில் முடிந்தவரை நன்றாகவே ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சியின் போது முதலாக பணம் மதிப்பிழப்பு செய்யப்பட்டு கருப்பு பணத்தை ஒழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 வல்லரசுகளையும் சமாளிக்க அணிசேரா கொள்கையை கையில் எடுத்தார். 1978 அமெரிக்கா சென்றபோது சிறப்பான வரவேற்பினை அப்போதைய ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர்
துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்டவர் என்று மொராஜியை வர்ணித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் வாஜ்பாய் துணை கொண்டு பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான உறவை வலுப்படுத்தினார். இவரின் அரசியல் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இவர் ஒரு நேர்மை தவறாத மாமனிதர் என்பதை எப்பொழுதும் தவறவிட்டு விடவில்லை. ஒரு சமயம் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோவிடம் உரையாற்றும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை கூறினார்கள். ஒரு சமயம் தேர்தலில் போட்டியிட்ட போது அவர் மக்களிடம் பேசியதாவது, நான் ஒரு பிராமணன், ஆனால் நான் பூணூல் போடுவதில்லை. அது மட்டுமில்லை, மற்ற ஜாதியினரை விட பிராமணன் உயர்ந்தவன் என்று நான் நம்பவில்லை. பூணூலுக்குத்தான் ஓட்டு என்றால் என்னை எதிர்த்து நிற்கும் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கள், நேர்மைக்கு ஓட்டு என்றால் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்றார். இந்நிகழ்ச்சி மூலம் தன்னிடமுள்ள நேர்மையின் மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்திருந்தார். என்னதான் பழமைவாதியானாலும் பிடிவாதக்காரரானாலும் அரசியலில் அவரை போன்ற நேர்மையான மனிதர்களை காண்பது மிகவும் அரிது என்று சொல்ல வேண்டும். பிரதமர் பதவியில் இருந்த போதும் இல்லாத போதும் ஒரே மனநிலையை கொண்டிருந்தார். சொன்னபடியே வாழ்ந்த உயர்ந்த மனிதர் அவர். பிரதமர் பதவி வரை பல பொறுப்புகள் வகித்த திரு மொரார்ஜி தேசாய் கடைசி வரை வாடகை வீட்டிலும் அரசு ஒதுக்கி தந்த வீட்டிலும் தான் வாழ்ந்தார். 1977-79 காலகட்டத்தில் அப்போதைய உலக நாடுகளில் ஆட்சி புரிந்த அரசியல் தலைவர்களிலே அதிகபட்ச வயதுடையவர், அதாவது 81 வயது கொண்ட பெருமையை பெற்றவர் மொரார்ஜி தேசாய் ஆவார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சிறந்த ஆளுமை மிக்க திரு மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு இந்திய திருநாடு குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத ரத்னாவையும், பாகிஸ்தான் குடிமகனுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான நிசான் இ பாகிஸ்தானையும் பெற்ற ஒரே இந்தியர் ஆவார். அவர் இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு கூட ராட்டையில் நூல் நூற்று கொண்டிருந்தார். 100வது வயதை எட்டு பிடிக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்கள் மட்டுமே பாக்கி இருந்த நிலையில் தனது 99வது வயதில் 1995 ஆண்டு ஏப்ரல் 10 மறைந்தார். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது உண்மை. வாழ்க்கையில் ஒருவர் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் செயல்பட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட தேசாய் அவர்களின் போதனைகளுக்கு ஏற்ப நாம் வாழ்வோமாக. ஹரிவோம் தத்சத்.